ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்சில் 8 அணிகள் விளையாட இருக்குது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த அணி எந்த வீரரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க, அதிகமாக விலை கொடுத்து வாங்கின வீரர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அணியில் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், சர்ஃப்ரஷ் கான் இந்த மூணு பேர்த்தையும் தக்க வச்சுருக்காங்க. விராட் கோலிக்கு 17 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஏபிடி வில்லியர்ஸ் 11 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, சர்ஃப்ரஷ் கான் 3 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அணியில் அதிக விலை கொடுத்து வாங்கின வீரர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் 7.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, ஜஹால் 6 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, உமேஷ் யாதவ் 4.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, மெக்கலம் 3.6 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் 3.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, நவ்தீப் சைனி 3 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, டிகாக் 2.8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, முகமது சிராஜ் 2.6 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, கிராண்ட்ஹோம் 2.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, கவுல்டர் நைல் 2.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, முருகன் அஸ்வின் 2.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, மோனலி 1.7 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, பார்த்திவ் பட்டேல் 1.7 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, மன்தீப் சிங் 1.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, ஓரா 1.1 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, நெகி 1 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, கெஜ்ரோலியா 85 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, அனிகேட் சௌத்ரியை 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, ஜோசி 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 22 வீரர்களும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இருக்காங்க. இந்த வர்த்தி நடக்கிற ஐபிஎல் மேட்ச்சில் இந்த அணி மற்ற அணியோட மோதிரத்துக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.